நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா மாநிலம் பாலக்காடு இளமந்தனம் பகுதியை சேர்ந்தவர் தான் 27 வயதான அனிஷ். இவர் அதே பகுதியை சேர்ந்த ஹரிதா என்பவரை கல்லூரி படிக்கும் போதே காதலித்து வந்துள்ளார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தினர் என்பதால் இவருடைய காதலுக்கு ஹரிதா வீட்டில் எதிர்ப்பும் கிளம்பியது. அது மட்டுமல்லாமல் இவருடைய காதல் விவகாரம் தொடர்பாக இரு குடும்பத்தாருக்கும் இடையே பலமுறை பிரச்சனையும் ஏற்பட்டும் உள்ளது. இந்நிலையில்தான் கடந்த 90 நாட்களுக்கு முன்பு அனிஷ் ஹரிதா ஆகியோர் இருவருமே வீட்டை விட்டு வெளியேறினார்கள். பின்னர் ஒரு கோவிலில் திருமணம் செய்து கொண்ட அவர்கள் பாலக்காடு காவல் நிலையத்தில் தஞ்சமும் அடைந்தனர். இதையடுத்து இருவரது பெற்றோரையுமே காவல் நிலையத்துக்கு அழைத்த போலீசார் பேச்சுவார்த்தையும் நடத்தினார்கள். அப்போது அவர்களுடைய திருமணத்திற்கு ஹரிதாவின் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் திருமணம் செய்துவிட்டதால் அனிஷுடன் தான் செல்வேன் என ஹரிதாவும் உறுதியாக கூறிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த ஹரிதாவின் தந்தை உனது தாலிக்கு 90 நாட்கள் தான் விலை என ஹரிதாவை பார்த்து மிரட்டியும் உள்ளார். இதையடுத்து அனிஷ் குடும்பத்தினரிடம் ஹரிதா அனுப்பி வைக்கப்பட்டார். இருப்பினும் கணவன் மனைவி இருவரையுமே ஹரிதாவின் குடும்பத்தினர் மிரட்டியபடியே இருந்துள்ளனர். இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் அனிஷ், அவரது சகோதரன் அருண் ஆகிய இருவரையுமே ஹரிதாவின் தந்தையான பிரபுகுமார், தாய் மாமன் அவன் சுரேஷ் ஆகிய இரண்டு பேருமே தடுத்து நிறுத்தி தகராறும் செய்துள்ளனர். அருணை அடித்து விரட்டிவிட்டு அனிஷை கம்பியால் தாக்கினார்கள். மேலும் கத்தியால் சரமாரியாக குத்தி கொலையும் செய்தனர். காதல் திருமணம் செய்த இளைஞன் ஆவணக்கொலை செய்யப்பட்ட சம்பவமானது பாலக்காடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து பாலக்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்து பிரபுகுமார் மற்றும் சுரேஷை கைதும் செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணையும் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.